தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு 1984 மதுரையில் தலைமையிடமாக கொண்டு உயிரிழந்த ஐயா லோகராவ் தலைமையிலே தொடங்கப்பட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து நுகர்வோர்களுக்கும் ஏற்படும் விளைவுகளை பற்றியும் நுகர்வோர்கள் நாம் அன்றாட தேவைகளுக்காகவும் அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் நம் உணவுப் பொருட்களையும் மற்ற பொருட்களையும் வாங்கும் பொழுது சில சுயநலவாத வியாபாரிகளால் நுகர்வோர்களுக்கு உடலுக்கும் உயிருக்கும் தீங்கு விளைவிக்கும் கலப்படம் செய்த பொருட்களையும் தரமற்ற பொருட்களையும் வியாபாரம் செய்வதால் அதை தடுத்து நிறுத்துவதற்காகவும் நுகர்வோர்களுக்கு உயிருக்கும் உடலுக்கும் பாதுகாப்பு ஏற்படுத்துவதற்காகவுமாகவே இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் நுகர்வோர்களுக்கு விழிப்புணர்வு கூட்டங்களும் மற்றும் இரத்ததான முகாம், சாலை பாதுகாப்பு விதி முகாம், வெயிலில் கோடை வெயிலிலே பாதசாரிகளுக்கு நீர்மோர் வழங்குதல் மற்றும் தர்பூசி விழாக்களும் பல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் நுகர்வோர்களுக்கு தொண்டு நிறுவனங்களோடு ஒன்று சேர்ந்து பல சேவைகளை செய்து வருகிறோம். 2023 மதுரையில் இருந்த தலைமையிடத்தை சென்னைக்கு மாற்றி சென்னையிலிருந்து நுகர்வோர்களுக்கு மாநில தலைவர் டாக்டர் சி. பால் பர்னபாஸின் வழிகாட்டுதலின்படி தொடங்கப்பட்டு தமிழகம் முழுவதும் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக நுகர்வோர்களுக்கு சேவை செய்து வருகிறோம். நுகர்வோர்களுக்கு எங்கெங்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ, யாரெல்லாம் எங்களிடம் புகார் அளிக்கிறார்களோ அவர்களுக்கு நிவாரணமும் உதவியும் செய்து வருகிறோம். அதை முன்னிட்டு இந்த வருடமும் தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலும் கிளை வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் வெயிலிலே சென்று பாதசாரிகளுக்கு தாகத்தை தீர்ப்பதற்காக மாநில தலைவர் டாக்டர் சி. பால் பர்னபாஸின் ஆலோசனைப்படி நமது இன்று திருவள்ளூர் மாவட்டத்திலே மகளிர் மற்றும் இளைஞர் அணி பொறுப்பாளர் மரியாதைக்குரிய ஜே. எல். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தலைமையில் ஆவடி மாநகர இளைஞர் அணி தலைவர் திரு. நிரஞ்சன் மற்றும் துணைத்தலைவர் கே. எம். வெங்கடேசன் அவர்களுடைய தலைமையிலும் திரு. ஆசீர்வாதம் சட்ட ஆலோசகர் அவர்களின் வழிகாட்டுதல் மடியும் மற்றும் ஏமாவதி மகளிர் அணி அவர்களின் துணையோடு மற்ற உறுப்பினர்கள் நிர்வாகியின் துணையோடும் இன்று காலை 10:30 முதல் பாதசாரிகளுக்கு நீர்மோர் வழங்கி கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து அனைத்து நிர்வாகிகளின் ஒத்துழைப்போடு நுகர்வோர்களுக்கு சேவை செய்வோம் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் மாநில தலைவர் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்கிறார். அதன் மூலமாக எங்களுடைய கோரிக்கைகளையும் அரசாங்கத்திடம் எடுத்து சென்று பல கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கிறோம். இன்னும் நுகர்வோருக்கு தேவைப்படும் அத்தனை அத்தியாவசிய தேவைகளையும் நிச்சயமாக அரசிடம் எடுத்துரைத்து அனைத்து கோரிக்கைகளையும் வென்றெடுப்போம் என்பதை நிர்வாகிகளின் சார்பாகவும் திருவள்ளூர் மாவட்ட சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நுகர்வோர்களுக்கு ஏற்படும் சிரமங்களும் அவர்களுக்கு ஏற்படும் அன்றாடம் அவர்களுடைய தேவைக்காக வியாபார நோக்கத்திற்காகவும் அத்தியாவசிய பொருட்களை வாங்கும்போது அவர்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டால் அதை நிவர்த்தி செய்வதற்காக தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. எங்களுடைய தொலைபேசியை அனைத்து இடத்திலும் நம்ம கொடுத்திருக்கிறோம். அனைத்து இடத்திலும் எங்களை நிர்வாகி இருக்கிறாங்க, உறுப்பினர் இருக்கிறார்கள். அவர்களிடம் புகார் கொடுத்தாலே நிச்சயமாக அவர்களுக்கு நாங்கள் நிவாரணம் வாங்கி கொடுப்போம். எங்களுடைய தலைமை அலுவலகம் அயனாவரத்தில் உள்ளது. எங்கள் தொலைபேசி 7358174867. இந்த நீ தொலைபேசியில் காண்டாக்ட் பண்ணி எங்களை சொன்னாலும் அந்த புகாருக்கு உடனே நிவாரணம் வாங்கி தருவோம். அகில இந்திய மக்கள் உரிமை கழகமும் நாங்கள் 25 ஆண்டுகள் நடத்தி வருகிறோம். ஒரு அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் நுகர்வோர் மூலமாக அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி வருகிறோம். ஒரு இந்திய பிரஜைக்காக ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு உரிமையுடன் சுதந்திரமாக வாழ வேண்டும். அதற்காக தேவையான அத்தனை உரிமைகளையும் நாங்கள் மக்கள் உரிமை கழகம் மூலமாக 25 ஆண்டுக்கு மேலாக தமிழக மக்களுக்கு அவர்களுக்கு சேவை செய்து வருகிறோம். மனிதனுக்கு உரிமை மீறல் எங்கெங்கு நடைபெறுகிறதோ நிச்சயமாக அவர்களுக்கு நீதி கிடைக்க எங்கள் அமைப்பு எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. நுகர்வோர் மூல குறைகளுக்காக குறைந்தது ஒரு 150 மேல் வழக்காடுமன்ற குறை தீர்மன்றங்களிலே நுகர்வோர் குறை தீர்மன்றங்களில் வழக்கு பதிவு செய்து அவர்களுக்கு நிவாரணம் வாங்கி கொடுக்குறோம். நுகர்வோருக்கு தேவைப்படும் அத்தனை உதவிகளையும் அத்தனை தேவைகளையும் சேவைகளையும் எங்கள் அமைப்பு செய்ய எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி மூலம் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். திருவள்ளூர் மாவட்ட நுகர்வோர் அமைப்பில் புதுசாக நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எங்கள் கீழே வந்து நிறைய மகளிர் குழுவெல்லாம் இருக்காங்க. இனிமேல் இந்த மகளிர் குழுவை வச்சு அவங்கள இந்த நுகர்வோர் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைங்க ஏதாவது இருக்குன்னா நாங்கள் எல்லாத்தையும் ஐயாவோடு சேர்ந்து அவங்கள எல்லாத்தையும் தீர்த்து வைப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.